Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பேபிக்கான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரைஸ், தால் இதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை ரெசிபி தான். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 கப் வந்து நான் ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம புழுங்கல் அரிசி, வீட்டுக்கு சாப்பாடு செய்வோம் இல்லையா, நார்மல் பொன்னி அரிசி, ஸோ அந்த ரைஸ் தான். பச்சை அரிசி கிடையாது, புழுங்கல் அரிசி வந்து ஒரு 1 கப் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு சேம் அதே கப்பில் ஒரு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 1 கப் 1 கப் ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப், அந்த கப்பில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தோர் தால் அதாவது தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூங் தால் அதாவது சிறுபருப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. ஐ மீன் மூங் தால் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக இந்த பருப்பு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பருப்புங்க தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு. ஸோ இது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஐ மீன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா இது வந்து இந்த மாவு புளிக்க வைக்கணும் அப்படின்னுலாம் எந்த அவசியமும் கிடையாது. ஸோ நீங்கள் நைட் ஊற வச்சு மார்னிங் அரைச்சி அப்படியே குழந்தைங்களுக்கு தோசை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதை வந்து நைட் வந்து ஊற வச்சுடுங்க. அண்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு எல்லாமே வந்து நல்லா ஊறி இருக்குது. ஸோ இது வந்து நான் ஊர்னதை நல்லா வாட்டர் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போது இந்த ஊர்ன எல்லா பருப்பு அரிசி இது எல்லாத்தையுமே வந்து இப்போ மிக்சி ஜாரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுவே வந்து ஒரு 2-3 தோசை அளவுக்கு வரும், ஆனால் குழந்தைங்க 1 தோசை தான் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு குவான்டிட்டி மட்டும் போட்டு அரைக்க போகிறேன். அண்ட் இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் 1 பல் பூண்டு சேர்க்குறேன். ஸோ இது எல்லாமே தால் அப்படின்றதுனால குழந்தைகள் கேஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காக நான் 1 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். பிகாஸ் அந்த வாடை வரும், அந்த பருப்பு ஸ்மெல் வரும் இல்லையா, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக சால்ட், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. குறக்குறப்பாக இல்லாமல் நல்லா வந்து ஃபைன் சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அவங்க வந்து மென்று சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ரன்னிங் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நம்ம தோசை ஊற்றினா நல்லா வரணும், அந்த அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ கல் நல்லா காஞ்சிச்சு, நாம் வந்து தோசையை ஊற்றிடலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு திக்கான தோசையாகவே ஊற்றிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப தின்னாக இருந்தால் கிறிஸ்பியாக இருக்கும், குழந்தைங்க வந்து மென்று சாப்பிட வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க. அண்ட் இந்த தோசை வந்து நான் என் பையனுக்கு அவனோட 10th month கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வாட்டரில் டிப் பண்ணி கொஞ்சம் மசிச்சு அந்த மாதிரி வந்து அவனுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா கொடுங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு சில பருப்பு வந்து ஒத்துக்காது. என் பையனுக்கு எல்லாமே ஒத்துக்கிட்டதுனால நான் அவனுக்கு அவனோட 10th month இதை கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை ரெடி பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணி போட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோதான், ஸோ ஹெல்த்தியான ஒரு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஸோ நைட்டில் டின்னராகவும் கொடுக்கலாம். அவ்வளோதான், தேங்க்யூ. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.